நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நான் வந்து ஒரு நல்ல விஷயத்தை, எல்லோருக்கும் பெரிய அளவில் பயன்படக்கூடிய ஒரு விஷயத்தை, வந்து உடனடியாக தேவைப்படுகிற ஒரு விஷயத்தை நான் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே சொல்லப்போகிறேன். அது என்னன்னாக்கா, இப்பொழுது கொரோனா காலம், மத்திய அரசு வந்து கிட்டத்தட்ட 100 கோடி பேருக்கு தடுப்பூசி போட்டு விட்டது. அதனால் ஒரு பெரிய தடுப்பு சுவரை எழுப்பி விட்டோம். இந்த சுவரை உடைத்து கொண்டு திரும்பவும் கொரோனா வந்து நம்மளை எல்லாம் படுக்க வைக்குமா அப்படின்னா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இனிமேல் அப்படியெல்லாம் நடக்காது. இந்த கொரோனாவை நாம் அடக்கிட்டோம், கட்டுப்படுத்திட்டோம். இருந்தாலும் இன்னமும் ஜாக்கிரதையாக நாம் இருக்கணும். இது நம்மளை திரும்பவும் செயலிழக்க செய்து ஒரு லாக்டவுன் திரும்ப வந்து மாதக்கணக்கில் எல்லோரும் வீட்டுக்குள் முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இனி வரக்கூடாது. இது மனிதன் செய்த பிழை. அதனால் உலகம் முழுக்க வந்து நாமும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், நிறைய நல்ல பாடமும் கற்றுக்கொண்டோம். இந்த நேரத்தில் நமக்கு இப்பொழுது தடுப்பூசியை கடந்து நமக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் தேவைப்படுகிறது. அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், தெய்வத்தினுடைய உத்தரவாதமான கடாட்சம், ஒரு அனுகிரகம். உலகத்தில் எங்கே யாருக்கு எது நிகழ்ந்தாலும் இந்த மண்ணிலே நமக்கு எதுவும் நடக்காதபடி, எதுவும் நடந்து விடாதபடி தெய்வத்தினுடைய கருணை துணை இருப்பதற்கு நம் முன்னோர்கள் பல விதமான வழிகளை நமக்கு காட்டிவிட்டு போயிருக்கிறார்கள். அதில் ஒரு வழியை தான் நான் இன்னைக்கு இங்கே சொல்ல போகிறேன். எழுத்தாளர் பரணீதரன் அப்படிங்கிறவரை பற்றி எல்லோருக்கும் தெரியும். ஆனந்த விகடன் அப்படிங்கிற புகழ்மிகுந்த பத்திரிகையிலே துணை ஆசிரியராக இருந்தவர். நிறைய ஆன்மீக கட்டுரைகளை அவர் எழுதியிருக்கிறார், குறிப்பாக பயணக்கட்டுரைகள். அவர் வந்து திருவண்ணாமலைக்கு போய் அருணாச்சல மகிமை என்கின்ற பெயரிலே ஆனந்த விகடனிலே ஒரு பெரிய தொடர் எழுதி அது பெரிய அளவிலே வரவேற்கப்பட்டது. அந்த அவர் வந்து மிகப்பெரிய பெரியவர் பக்தர். அவர் வந்து ஒரு முறை பெரியவரை தரிசனம் செய்ய வந்தபோது பெரியவர் வந்து அருணாச்சல மகிமையை பற்றி கேள்விப்பட்ட நிலையில் இங்கே வந்திருக்கிற எல்லோரும் சொன்னார்கள், அந்த புஸ்தகத்தை பற்றி, அந்த கட்டுரையை பற்றி நீ ரொம்ப சிறப்பாக எழுதியிருப்பதாக சொன்னார்கள், அந்த புத்தகம் ஆங்கிலத்தில் வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். உடனே பரணீதரன் என்ன சொன்னார்னாக்கா, பெரியவா இந்த மாதிரி எனக்கு தமிழில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஆழ்ந்த கால் ஆழங்கால் பட்ட தன்மை ஆங்கிலத்தில் இல்லை, ஆங்கிலம் எனக்கு தாய்மொழியும் இல்லை, அதனால் வந்து சரளமாக தமிழில் விறுவிறுன்னு வேகமாக உட்காந்தா எழுதி முடிக்கிறா போல் எழுதி முடிக்க முடியுமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னார். அவர் ஒரு பட்டதாரி, ஆங்கிலம் அவருக்கு தெரியும், பேசுவார், எழுதுவார். வெறுன பேசுகிறது எழுதுறதுங்கிறது வேறு, ஒரு புத்தகம் எழுதுறதுனாக்கா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஞானம் வேணும் இல்லையா. அதனால் அவர் அப்படி சொல்கிறார். அப்போ பெரியவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கவலைப்படாத, உனக்கு பிள்ளையார் இருக்கார், அவர் வந்து உனக்கு அனுகிரகம் பண்ணுவார், இந்த விஷயத்தில் அவ்வை பாட்டி உனக்கு ஒரு பெரிய துணையாக இருப்பாள் அப்படின்னார். திடீர்னு பிள்ளையார்கிட்டையும் அவ்வை பாட்டிக்கிட்டையும் பெரியவர் போனது வந்து அவருக்கு வியப்பை தந்தது. எனக்கு புரியலை நீங்கள் சொல்கிறது அப்படின்னு உடனே, அவ்வை பாட்டி வந்து பிள்ளையார் மேலே ஒரு பாட்டு பாடியிருக்கா, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு உடனே, நிறைய பாடியிருக்கா, எதை சொல்கிறீங்கன்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் துங்கக் கிரிமுகத் தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காளே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆஹா, இது ரொம்ப சிறந்த பாடலாச்சு, எங்கள் பள்ளிக்கூடத்தில் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லெல்லாம் கூட இதை நாங்கள்லாம் பாராயணம் பண்ணுவோமே அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். உடனே இந்த பாட்டில் ஒரு விசேஷம் இருக்குது, கவனிச்சியா அப்படின்னு இருக்கார். பாட்டுக்குள்ளே என்ன பெரிய விசேஷம், எதை அவர் சொல்லுகிறார் என்று தெரியவில்லையே, நாம் பாட்டு எதையாவது சொல்லி அவப்பெயருக்கு ஆளாகிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பெரியவா நீங்கள் எதை விசேஷம்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, நீங்களே அதை சுட்டி காட்டிடுங்கோ அப்படின்னு ரொம்ப பணிவாக சொல்லுகிறார் பரணீதரன். உடனே பெரியவர் சொல்கிறார், அவ்வை பாட்டி வந்து விநாயகருக்கு என்னென்ன கொடுக்குறாப்பார், பால் தேன் பாகு பருப்பு 4 கொடுக்குறா. அதைத்தான் சொல்கிறா, பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறா. சரி, 4 கொடுக்குறாளா, ஆனால் கேட்குறத பாரு, 3 தான் கேட்குறா, துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ 3 கேட்குறவ வந்து 3 தானே கொடுக்கணும், நம்ம நமக்கு அப்படித்தானே தோணும் புதுசாக.
இப்போ சரி நாலுக்கு கொடுத்த நாலும் கேட்கலாம் இல்லையா, ஆனால் மூணை கேட்குற ஒன்றை கேட்காம விட்டுட்டாளே அது உனக்கு தோணலையா அப்படின்னு கேட்கும்பொழுது, இப்படி பார்க்குறதுக்கே எனக்கு முதல்ல தெரியல, நீங்கள் எப்படி இவ்வளோ டீப்பாக பார்த்துருக்கீங்க, வாஸ்தவம் தான் நாலை கொடுத்துட்டு அவள் மூணு தான் கேட்டிருக்கா, கூட இன்னொன்று ஏதாவது கேட்டிருக்கலாம், ஏன் கேட்கலன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், வரும் காலத்தில் இந்த பாடல் பக்தர்களால் பிள்ளையார் நிமித்தம் சிந்திக்கப்படும், அப்போ அவர்கள் கேட்குறதுக்கு ஏதாவது ஒன்று அவர்களுக்கு இடம் வைக்கணும் இல்லையா, அதனால் அவள் என்ன பண்ணியிருக்கா, எனக்கு இந்த சங்கத்தமிழை கொடுத்துரும் மூன்றையும், நாலாவதாக ஒன்று என் பக்தர்கள் இந்த பாட்டை சொல்லி உன்னை வந்து இறைஞ்சும்போது அவர்கள் நான்காவதாக எதை கேட்கிறார்களோ அதை அவர்களுக்கு கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பிள்ளையார்கிட்ட அவள் வந்து வேண்டுகோள் வச்சுட்டு போயிட்டா, பிள்ளையாரும் அதை வந்து நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டார், அதனால் நீ என்ன பண்ணுறது தெரியுமா, அந்த பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் வேணாலும் கலந்துனுக்கு நான் தருவேன், துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழோடு ஆங்கிலமும் தா அப்படின்னு சொல்லிட்டு கேளு, அந்த அறிவு அந்த ஞானம் அவள் உனக்கு தருவாள், அதற்கு பிறகு இந்த புத்தகத்தை நீ மிகச்சிறப்பாக எழுதி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவரும் வந்து ரொம்ப அற்புதமான வழி அப்படின்னார், சொன்னார் நான் உனக்கு மட்டும் சொல்லலை, உன் குடும்பத்தில் இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு வந்து கணக்கு சரியாக வரல அப்படின்னா அந்த குழந்தை இந்த ஸ்லோகத்தை சொல்லி பிள்ளையாரே எனக்கு கணக்கு பாடம் தா அப்படின்னு கேட்கலாம், ஒருத்தருக்கு இப்போ ஒரு உடல் நலமே இல்லை அவள் வந்து எனக்கு உடல் நலம் தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், பாட்டி வந்து ஒரு இடம் வச்சுட்டு போயிருக்கா அதனால் இதை நீ வந்து பயன்படுத்து அப்படிங்கிறார். இப்போது இந்த கொரோனா பீரியட்லேயும் நாம் இந்த பாட்டை பாராயணம் செய்து நாம் வந்து இந்த கொரோனாவிலிருந்து முழு விடுதலையை தா அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து தாராளமாக எல்லார்ட்டையும் நம்ம எல்லோருமாக சேர்ந்து பிள்ளையாரிடம் நாம் இதை ஒரு பிரார்த்தனையாக முன்வைக்கலாம், பிள்ளையாரும் நிச்சயமாக நமக்கு வந்து இந்த கொரோனாவிலிருந்து பெரிய விடுதலையை நமக்கு தருவார், திரும்பவும் அது நம்மளை வந்து முடக்காதபடி நம் வீறு கொண்டு நம்முடைய காரியங்களை செய்வதற்கான சக்தியில் இருந்து ஆரோக்கியத்திலே இருந்து சகலத்தையும் அவர் தருவார் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அதுக்கு தான் இது சொல்லப்பட்டிருக்கு, பெரியவரும் அதுக்கு தான் அதை சொல்லியிருக்கார் இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.